மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐம் டெக்னோ தமிழ். நான் உங்கள் ஆஷிகர். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கிளே செய்யறது நம்ம போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சயின்ஸ் செஞ்சுருக்கோம், இருக்கிறதே டாப்பஸ்ட் வியூவில், அதாவது அதிகமாக நம்மளுக்கு வியூ சேனலில் வியூ போயிருக்குது நம்ம சயின் தான். ஸோ அதே மாதிரி கிளேவும் போகும் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னடா இது ஸ்லைமா இல்லை கிளேவா அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இதையும் அதையும் ஒப்பிட்டு பாருங்கள், ஸ்லைம்னா அப்படி இருக்கும், கிளைம்னா இப்படி இருக்கும். ஸோ இதை பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காது தான் கொடுத்துடாதீங்க டிஸ்லைக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். மக்களே, ஃபஸ்ட்டு நம்மளோட கிளே செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா எந்த க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா, கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் கிளே மாதிரியே இருக்கணும்னா நீங்கள் பெஃபிகால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சாதா க்ளூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு க்ளூ எடுத்துக்கோங்க. இப்போ க்ளூ எடுத்தோன்னே உங்களுக்கு எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்களும் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக க்ளூக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 3:1 ரேஷியோவில் போட்டுக்கோங்க. கலர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் இப்போ ரோஸ் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாமல் அப்படி கலர் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் உஜாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வேஸ்லின் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்லின் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்க்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் ஊறிக்கோங்க. ரொம்ப இதே மாதிரி போயிடாமல் லைட்டாக லைக் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் கையில் கூட எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பூன்லேயே பண்ணிங்கன்னா ஸ்பூனில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வரும். உங்களுக்கு ஸ்பூனில் இது வசதியாக இருந்துச்சுன்னா ஸ்பூனில் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கையில் இருக்க இப்போ வசதியாக இருக்கும்னு நம்புகிறேன்னா நான் கையில் போட்டுறேன். மக்களே, இன்னும் நீங்கள் ஆம் டெக்னோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது மாதிரி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து கீழே வச்சு இது மாவு மாதிரியே நீங்கள் நல்லா பிசங்க. பிசைய பிசைய தான் நம்மளோட கிளே வரும். பிட் பிட்டாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம சேர்த்து சேர்த்து பண்ணையில் கரெக்டாக நம்மளோட இதுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டு மாவோடு சேர்த்து பண்ணிங்க. இப்படி லைட்டாக நீங்கள் இப்போ கலக்க மிக்சிங் பண்ணும்போது தண்ணி அதிகமாக ஊற்றிருப்பீங்க, அதனால ஈரப்பதம் உங்கள் இதில் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு தண்ணி அங்கே கீழே வச்சு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி மேலே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும். திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இதை மிக்ஸ் பண்ணி இதை நம்ம உருட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கையில் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கிளே மாதிரியே ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளே மாதிரியே கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும், கிளே ஸ்டேஜுக்கு. ஸோ இதை நீங்கள் உருட்டிக்கிட்டே வச்சு விளாண்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்ததுக்கும் இந்த கடைசியிலையும் பாருங்கள், பண்ண அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸை மட்டும் பாருங்கள். கிளே மாதிரியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் ஸ்லைம்னா நீங்கள் என்ன ஸ்லைமாக கிளேயான்னு நீங்கள் ஸ்லைமுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதுக்காக தான் இது செஞ்சிடும். ஸோ ஸ்லைம்னா அது அப்படி இருக்கும், கிளேனா இது இப்படி இருக்கும். ஸோ இது சாஃப்ட் கிளே, அதாவது நான் அடுத்த நம்ம சாண்ட் டைப் கிளே வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சாண்ட் டைப் கிளேவும் நம்ம செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்லைமுக்கும் கிளேக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேற்கொண்டு நம்ம ஆஷி கேமிங்லாம் நிறையா வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ உங்களோட ஏதாச்சும் இந்த மாதிரி கேமிங் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் நிறையா பிளான் இருந்துச்சுன்னா அதையும் உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வச்சு நாங்கள் ஒரு கன்ஃபார்மாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஆம் டெக்னோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் மீ ஆஷி கந்தர், பாய். We'll be right back.